கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சிட்டு விஷ சாராயம்னே பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு 50 பேர் வந்து இறந்தே போயிட்டாங்க. மீதி 30 பேர் வந்து உயிர் வந்து ஊசலாடுதான், சீரியஸ் கண்டிஷனா. மிச்சம் சில பேர் வந்து எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில அந்த ஒரு தெருவே, பக்கத்து பக்கத்து தெருவுங்க எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் குடிக்க போறாங்கன்னா எல்லாம் சேர்ந்து தானே குடிப்பாங்க. அதுவும் காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல வேற குடிக்க தொடங்கிட்டாங்க எல்லாம். அது ஒருத்தர் வந்து வாயில கையை வச்சுக்கிட்டு வாந்தி எடுக்கிற அப்படியே உயிர ஆள் அவ்வளோக்கும் மிடில் ஏஜ் தான், நல்ல இதுவா இருக்கிற ஆள் அவ்வளோதான். அது உள்ள போய் வேலை அந்த அளவுக்கு செஞ்சு அந்த ஆள் அப்படியே உருக்கிடுச்சு. பல பேர் பல விதமா இதாகி ரொம்ப பாதிப்பு. ஒருத்தருக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க, நீ ஏன்பா அது மாதிரி போய் அங்கே போய் அதை குடிச்சேன்னு சொன்னேன். டாஸ்மாக் கடையில் குவார்டர் 150 ரூபாய் எவ்வளோ சொல்லிட்டு விற்கிறாங்க, அதிக விலையாக விற்கிறது. அவருக்கு வந்து குடிச்சு குடிச்சு பழகிறவங்களுக்கு அந்த போதை ஏறணும், அது குடி தேவை. சீப்பாக அதில் வந்து எதை ஊற்றி கொடுத்தாலும் குடிக்க தான் செய்வாங்க. ஏற்கனவே நிறைய இது மாதிரி நடந்திருக்கு, எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க. எவ்வளோ தடவை நடந்திருக்கு இது மாதிரி, ஒவ்வொரு தடவையும் சார் எல்லாம் எங்கே பார்த்தாலும் போதை, போதையான இது மனுஷனுக்கு சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு அவர் வந்து ஏன் அது மாதிரி குடிச்சேன்னா, அதுவும் விலை அதிகமாக இருக்குது டாஸ்மாக் கடையில், இது சீப்பாக இருக்குது, ஏதோ 60 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது அவருக்கு இந்த சாராயம் குடித்தா, அவருக்கு சீப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை குடித்தேன். கடைசியில் என்ன ஆச்சு, அதை குடித்து உயிரை மாய்ச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போது சீப்பாக இருக்குது அவர் போதைக்கு அது குடிக்கணுன்றது, அது டாஸ்மாக் கடையில் எல்லாம் அவங்க விலையை ஏற்றி அவங்க இருந்தால் அவங்க வியாபாரம் அதை அப்படி ஏற்றினா கூட எல்லாம் குடும்பம் எவ்வளோ பேர் அங்கே போய் நின்றுங்கிட்டு குடிச்சு கோடி கோடியாக சம்பாதிக்குதுன்றதுனால தான் வந்து அந்த மதுக்கடைகள் மூடாமல் அந்த வியாபாரம் தான் நாட்டுக்கு, அதை வச்சுக்கிட்டு தான். ஆனால் இந்த விஷயத்தில் நித்யானந்தா, கைலாசா நித்யானந்தா, ஐயோ சொன்னாரு பாருங்க, அப்படி ஒரு சாராயம் வித்த பணம் தான் உனக்கு நாட்டுக்கு தேவைப்படுதா சொல்லி, அதுக்கு மேல அவர் சொன்ன வார்த்தைங்களை நம்ம வாயால சொல்ல முடியாது. ஆனா அவரு நித்யானந்த தைரியசாலி மனுஷன்தான் போயிட்டாரே தவிர, ஆனா அவரு சொன்ன இதெல்லாம் இப்பவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பாக்குறவங்க ரசிக்கிறவங்க ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உயிரோடு இருந்திருந்தா அவரு இன்னும் எவ்வளவோ செஞ்சிருப்பாரு. உயிர் தங்காம போச்சு. அந்த அளவுக்கு எதுலேயுமே எல்லாத்துலேயும் கலப்படம் சொல்லிட்டு ஏற்கனவே சில மாதங்களாக அது சம்மந்தமானவங்க இப்போ ஃபோன் நம்பர்லேருந்து ஆஃபீஸ் எங்கே என்ன எல்லாத்தையும் தான் இப்போ பப்ளிக்காக கொடுக்குறாங்க. ஏன்னா நாட்டில் வந்து எல்லாம் நோய்ங்க பெருகுதுன்னாவே கலப்படங்கள் அதிகமாகிடுது. உணவுலேருந்து நோய் எப்படி வருது, உணவு சரியில்லைன்னா உணவு தானே மனுஷனை ஆட்டி படைக்குது. அவங்க உண்ற உணவு தான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன், அதுதான் உணவே மருந்துன்னு சொன்னதே காரணம் அதுதான். அந்த உணவு சரியில்லாத மாதிரி கலப்பட உணவாக எல்லாம் கலரை போட்டு எல்லாம் பண்ணி வாய்க்கு ருசியாக டேஸ்டாக பண்ணணும்ன்ட்டு அவங்களுக்கு என்ன, செய்கிறவங்களுக்கு வியாபாரம், அவங்கவுங்க அந்த வியாபாரத்தை தான் பெருக்க பார்ப்பாங்க. அடுத்த உடல்நிலையா சரியாக இருக்கணுமா நினைப்பான், அவன் வாய் ருசியாக வாங்கி இப்போ சாப்பிட்றானா, அவனுக்கு வயிறு கெட்டா என்ன, கேன்சர் வந்தால் என்ன, நாட்டில் கேன்சர் ஏன் பரவுது, எல்லா கலப்படங்களும் சேர்ந்து தான் இது மாதிரி. பூச்சிக்கொல்லி மருந்து காய்கறியிலேருந்து எல்லாத்துக்கும் நல்லா பெருசு பெருசாக வளரணும், ஃபாஸ்ட்டாக வளரணும். எப்படி கோழிங்க முட்டை போடுறது எவ்வளோ நாள், கம்மி நாளில் கோழி முட்டை போடுற மாதிரியும் கம்மி நாளில் அது கிடுகிடுன்னு வளர்ச்சி கொடுக்குற மாதிரியும் அப்படி வளர்ச்சி கொடுத்து அப்படி புசு புசுன்னு ஆகி வெயிட் வர்ற மாதிரி எல்லாத்தையும் ஊசி போட்டு மருந்து போட்டு எல்லாம் பண்ணி செஞ்சு பண்ண இதை சாப்பிட்ற மனுஷன் பொம்பளை பசங்க 10 வயசுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் பல ஹார்மோனல் பேலன்ஸ் இன்பேலன்ஸ் எல்லாம் ஆகிட்டு பிரச்சனைங்க உருவாகுது. அதே மாதிரி ஆம்பளை பசங்க இந்த கோழிக்கறியை சாப்பிட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது பிரச்சனைன்ற லெவல்லையும் ஆயிடுதான். அந்த கோழிக்கறியை சாப்பிட்டதுனால ஆண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
குழந்தை இல்லாத தன்மை அதுக்கு அதுவும் முக்கியமான காரணம்ன்றாங்க. கோழிக்கறியை சாப்பிட்றது அது வந்து எல்லாருக்கும் பழகியாச்சு, நிறைய கோழிக்கறியை தான் சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கு ஊசி போட்டு தானே கோழி இதை வளர்க்குறாங்க, அதை தானே இவங்க சாப்பிட்றாங்க, இது தானே அந்த எஃபெக்ட் தானே இவங்களுக்கு உடம்புல இதாகிப்போகுது. அப்படி பலவிதமாக காய்கறிங்க எல்லாத்துக்கும் மருந்து போடுறது, அந்த மருந்து நல்லா அதுக்கு தான் தண்ணியில் போட்டு உள்ளே உப்பு தண்ணியிலாவது போட்டு 10-15 நிமிஷம் நல்லா ஊற போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் காய்கறியை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. உப்பு தண்ணி உப்பு மஞ்சளாவது போட்டு போடணும், இல்லை புளி தண்ணியிலையாவது புளி கரைசிலையாவது ஊற போட்டணும், ஊற போட்டு அவ்வளோ சுத்தம் பண்ணணும். ஏன்னா அதை சாப்பிட்ற மனுஷனுக்கு சரியாக கழுவாமல் கழுவாமல் சாப்பிட்ற மனுஷனுக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோடைய இது வந்து யூரின்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன இருக்குது என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணும்போது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய இது வந்து மிடில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வர்ற யூரின்ல அதை பார்த்தா பூச்சிக்கொல்லி மருந்து, பயிருக்கு அடிக்கிறப்ப அந்த மருந்து வந்துருக்குது, அதை கண்டுபிடிச்சிருக்குறாங்க. அப்போ எவ்வளோ நல்லா கழுவணும் பார்த்துக்கோங்க. உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம காய்கறி சாப்பிட்றோம், ஆனால் அந்த காய்கறியிலேயே நம்ம உடம்புக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அப்புறம் என்ன மனுஷனுக்கு? பழங்களில் தர்பூஸ் பழத்தில் இன்ஜெக்ஷன் போட்டு கலர் வரா மாதிரி செய்கிறாங்களா? ஒரு தடவை நான் எனக்கு பழம் விஷயத்தில் தர்பூசெல்லாம் நிறுத்தது காரணம் என்ன, நல்லா சாப்பிடுவேன், ஒவ்வொரு தர்பூஸ் பழம் வாங்கினா ஃபுல் தர்பூஸ் சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து தர்பூஸ் சாப்பிட்டே வயிறு நிரப்பிடுவேன். அந்த தர்பூசை பார்த்தா ரிலையன்ஸ் கடையை இதில் தான் நான் வாங்கினு வந்தேன், பார்த்தா மேலே இருக்கிற இது அப்படியே இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதுவாக எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. ஓஹோ, அது உள்ளே கெடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் தர்பூஸ் அப்படியே வச்சுருக்கிறதுக்காக அந்த மருந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இருந்தால் நான் உஷாராக இருக்கணும், என்னடா இது எல்லாத்துலேயுமே மருந்து அடிக்க தொடங்கிட்டாங்களே, பழத்தில் கூட எல்லாத்துலேயுமே பண்ணியிருந்தா பழங்களும் சாப்பிட முடியாத நிலைமைக்கு ஆகிப்போது. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மஞ்சளில் கலப்படம் அது காட்டுறாங்க கண்ணு முன்னாடியே மஞ்சள். அதனால தான் நான் பச்சை மஞ்சளாக வாங்கி நானே இப்போல்லாம் தயார் பண்ணுறது. பச்சை மஞ்சளை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பி எடுத்துக்கிட்டு அப்படியே காம்பு காம்பாகவே ரொம்ப நாளைக்கு வருது, மாதக்கணக்காக வருது. அப்பப்போ அது அப்படியே அப்படி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதா இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு கடைசியாக அது கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதை மஞ்சளை எடுத்து நான் வந்து அதையே தூள் பண்ணி சூப்பராக இருக்குது. அது மாதிரி செஞ்சேன், பச்சை மஞ்சளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நானும் பச்சை மஞ்சளை நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நாமளே அரைச்சிக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி மிளகாய் கூட அப்படி தான், மிளகாத்தூள்ல இது செங்கல், செங்கல் சிவப்பாக இருக்குது, அதே கலர் தான் மஞ்சள் இந்த மிளகாத்தூள் இருக்குன்னு அதை அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க கெடாமல் இருக்கிறதுக்காக அதில் பூச்சி அது ஒரு மாதிரி பூஞ்சான் மாதிரி பிடிச்சிது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதில் கலக்கிறாங்க மருந்து கலக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் கலப்படம். இந்த பப்பாளி விதையை வந்து மிளகுல பப்பாளி விதையை கலக்கிறாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம கேக் வேற சாப்பிட வேணான்றாங்க. கேக்கில் வந்து அந்த கலரிங் இதை போடுறது எல்லாம் எதையுமே நீங்கள் சாப்பிடாதீங்க, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் ஏதோ ரசம் சாதம் வச்சுக்கினாலும் காய்கறியெல்லாம் நல்லா நான் சொன்ன மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா முக்கி கழுவி கழுவி ரொம்ப நேரம் இது பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஊறப்பட்டாவே அதில் இருக்கிற இதெல்லாம் இறங்கும். 2-3 பேரட்டி வேண்டியது தான், கொஞ்சம் உப்புத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் இது மாதிரி தூவிட்டு பச்சை மிளகாய் வேணா 2 பச்சை மிளகாய் வேணா நீட்டுட்டு அறுத்து அதில் போட்டுக்கலாம். நமக்கு காரம் வாய்க்கு காரம் பழக்கப்பட்டவங்க பச்சை மிளகாயில் விட்டமின் சி இருக்குது. நான் பழுத்த மிளகாய் போடுவேன், பழுத்த மிளகாய் நல்லா இதுவாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து நான் செஞ்சுக்கிட்டு நல்லா எவ்வளோ நேரம் வீட்டில் செய்கிறது அப்படி துவையல் மாதிரி செஞ்சுக்கிட்டால் 2-3 நாளைக்கு வரா மாதிரி செஞ்சுக்கலாம். துவையில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண வேண்டியது தான். தூதுவலையிலேருந்து வல்லாரையிலேருந்து முடக்கத்தான்லேருந்து பெரண்டையிலேருந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், புளி மட்டும் ஒரு சொட்டு வேணால் பெரண்டை போடுறதுனால கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கிட்டு இது புதினா என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் செய்து நம்ம ஒரு நாள் வேலை அது எண்ணெயில் நல்லெண்ணெயில் சிக்கன் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செஞ்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு 3 நாளைக்கு
தொட்டு கட்டி கட்டு கூட சாப்பிடலாம், கலந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க அப்படி உங்க இதை வந்து மாத்திக்கோங்க. வெளியில இருக்கிற எதையுமே அப்படி பேக்கெட்ல இருந்த ஐட்டம்ஸ் எதையுமே வாங்காதீங்க. அப்படி எல்லாம் வாங்கி இங்க உடம்பை கெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுங்க நிறைய பெருகி போறது தான் இவ்வளோ பிரச்சனை. டாஸ்மாக்கு அந்த குடிச்சி எவ்வளோ பேர் இறந்தாங்க. என்னன்னா டாஸ்மாக் கடையில் 150 ரூபாய் குவார்ட்டர் ஏதோ விற்கிதான், அது வந்து காஸ்ட்லியாக இருக்குது. நான் வந்து சாராயம்னா 60 ரூபாய் இவ்வளோ குறையுது, குறைச்ச பணத்தில் சீப்பாக வருதுன்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. ரொம்ப மோசமான இது. நாட்டில் நிறைய பேர் இந்த கொரோனானால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ வெளியில எல்லாம் சொல்றாங்க, நான் இவ்வளோ ஆட்டோ வச்சுருந்தேன்ப்பா கொரோனா வந்து, அதுக்கு வந்து நான் டியூ கட்டலன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆட்டோவையே எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ நான் வந்து பல விதமாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என் ஆட்டோவை சரி பண்ணணுன்னா ஒரு ஆட்டோ வச்சுருக்கேன், மிச்சம் 4 ஆட்டோ வச்சுருந்தேன் நான். அது கொரோனாவே மாதம் மாதம் நான் டியூ கட்ட முடியாமல் அவன் வந்து 2 ஆட்டோவை கொண்டு போயிட்டான். இன்னொரு ஆட்டோ இன்னொரு விதமாக போயிடுச்சு. இப்போ ஒரு ஆட்டோ இதை சரி பண்ண முடியாமல் நான் வந்து லோல் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னொருத்தர் சொன்ன, நீ தான் அந்த கஷ்டப்பட்டியா கொரோனானால, நான் கூட தான் கஷ்டப்பட்டேன். எல்லாம் இஎம்ஐன்னு சொல்லிட்டு டியூல வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்பி நம்பி தானே அவங்கவுங்களுக்கு மாசத்துக்கு இவ்வளோ சம்பளம் வருது, அவ்வளோ வருது, இவ்வளோ எல்லாமே டக்குன்னு வீட்டுக்குள்ள நீ அடங்கிடு. நீ எங்கேயுமே போகக்கூடாது, உனக்கு எதுவுமே இல்லை. வீட்டிலேயே நீ வந்து எதையும் வெளியில போனா எதையாவது தோடுவ, உங்ககிட்ட இருந்து உன்னத்துக்கு பரவிடும், இல்லை உன்னொருத்தங்கிட்ட இருந்து உனக்கு பரவிடும் சொல்லிட்டு முடக்கி போட்டாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, பல மாதங்கள் வருஷத்து மருந்து கடைபிடிக்கிறது 1 வருஷம் ஆச்சுனாங்க. அப்போ அது வரையும் வெளியிலையும் போக முடியாம எந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த மாதிரி நாடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்குல்ல, யாருக்கிட்டயா சொல்லிக்குவாங்க அவங்களுடைய கஷ்டத்தை, யார்கிட்ட சொல்லிக்குவாங்க? அது மற்றவங்க தான் நினைச்சு பார்க்கணும். அடுத்தவன் கஷ்டத்தை இவன் உணரும் போதுதான் அவனுக்கு தெரியும். அவன் சுயநலமா இருந்து நான் அவ்வளோ சம்பாதிச்சுக்கணும், இவ்வளோ சம்பாதிச்சுக்கணும், இவ்வளோ கோடி கோடியா நான் சொத்து வச்சுக்கணும், ஊர்ல நாட்டில் இருக்கிற அதெல்லாம் நான் வாங்கணும், எல்லாம் எனக்கு தான் தேவை அன்னு நினைச்சான்னா அந்த சுயநலம்தான் பொது நலத்தை பாதிக்குது, பொது மக்களை பாதிக்குது. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா, ஒரு ராஜா ஆட்சி செய்யும் போது என்ன நினைப்பாங்க, நாட்டில் வந்து நமக்கு பேர் நல்லா நிலைக்கணும், ஐயோ ராஜா அன்னு சொல்லணும், எல்லாம் என்னை பாராட்டணும் அன்னு சொல்லிட்டு அந்த நினைப்பு அந்த ராஜாவுக்கு இருக்கு. அப்போ அந்த காலத்துல ராஜாங்க ராத்திரி நேரத்தில் ரோந்து போவாங்க, முகமூடி போட்டுக்கிட்டு போவாங்க, மக்களுக்கு தெரியாமல் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ராஜா கூட இருக்கிறவங்கெல்லாம் ஜாலரி அடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அது ஜாலரி அடிக்கிறத எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுன்றது இருக்குல்ல. நம்ம ஊரில் இப்போல்லாம் ஜாலரி அடித்தவங்களுக்கு தான் பிடிக்குது. சரி சரி, ஆமாம் 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 ஆமானா அவன் நல்லவன், அவன் ஒருத்த ஏதாவது டக்குன்னு எடுத்து சொன்னால் அவன் கெட்டவாயிடுவான். சரின்னு சொல்லிட்டு ராஜா வந்து நைட்டில் வந்து போய் பார்க்கணும்ன்ட்டு ஒரு முகம் அந்த இதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே போனார். போயிட்டு இரவு ராத்திரி நேரத்தில் மிட் நைட்டில் போயிட்டு ஒரு வீட்டாண்ட ஒரு குடிசை வீடு, அங்கே ஒரே சண்டையா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டை, பொண்டாட்டி புருஷனை பார்த்து பயங்கரமாக சண்டை போடுது, நீ குடிச்சிட்டு குடிச்சிட்டு வர, நீ தினமும் குடிச்சிட்டு வர, அந்த ராஜா வந்து சரியா இருந்திருந்தா நீ வந்து இந்த மாதிரி இருப்பியா, அந்த குடி அங்கங்கங்கங்க நாட்டில் உள்ள வர்றதுனால்தான் நீ வந்து குடிக்கிற, நீ குடிக்கிறதுனால பசங்க கெட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் ராஜா கேட்டுக்கிட்டார். கேட்டுக்கிட்டு ஐயோ ராஜா சரியா இருந்திருந்தா தானே நீ நல்லா இருந்திருப்ப, ராஜா வந்துட்டு என்னையே என்னடா இது இந்த என் பேரை எடுத்து திட்டுறாங்க, என் பேர் கெட்டு போச்சு, நம்ம ராஜா நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சோமே அந்த பேர் இங்கே இல்லையே, சரி அவன் வந்து குடியை வந்து நம்ம நாட்டில் உழவு விட்டதுனால தானே அவங்க சண்டை போடுறாங்க, என் பேரில் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு. போன உடனே
ஆர்டர் பண்ணோம். எல்லாம் வந்து கடைங்கள்லாம் மது கடைங்களெல்லாம் மூட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போன உடனே ராத்திரியோட ராத்திரியா உடனே ஆர்டர் போடுறாரு. அடுத்த நாள் மது கடைகள் எல்லாம் மூடப்படும் சொல்லிட்டு மது கடைகள் எல்லாம் மூடிடுறாங்க. மூடின உடனே மக்கள் எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேற வழி இல்லை, எந்த கடையுமே இல்லை, எங்கேயாவது ஒரு கடை இருந்தால் அங்கே போய் முக்குவாங்க. ஆனால் கடைங்களே இல்லாமல் ஒட்டு மொத்தமாக கடைங்க மது கடைகளை மூடியாச்சு. மூடினதுக்கு அப்புறமா மக்கள் அவங்கவுங்க வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, வர்றது, பசங்களை வந்து படிக்க வைக்கிறது எல்லாம் சுமூகமாக நடந்துட்டுருக்கு. பரவாயில்ல, ராஜா அந்த அவங்கவுங்க பொண்டாட்டிங்கெல்லாம் பரவாயில்ல, ராஜா வந்து மது கடைகளை மூடினதுனால நம்ம புருஷ மாடுங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம பசங்களும் நல்லா படிக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் நினச்சிட்டுருக்காங்க. நாலுங்க தள்ளுது, நாலுங்க தள்ளினப்போ இவங்க பாட்டுக்கு வேலைக்கு வயலில் வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு செய்கிறவங்க கஷ்டப்பட்டு அவங்க அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க. நம்ம பகலெல்லாம் கஷ்டப்படுறோம், நம்ம இவ்வளோதான் சம்பாதிக்கிறோம், நமக்கு என்ன இது மிச்சமாகுது, ராஜா பாரு அவர் டாம் டூமனு ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரமாக நல்லா இதுவாக இருக்கிறாரு அது சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு இது கூட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டிட்டு மக்கள் இப்படி பேச தொடங்கிட்டாங்க. ராஜா வந்து நல்லா ஆடம்பரமாக சம்பாதி இது பண்ணிக்கின்னு அவரெல்லாம் இதுனா நம்ம வந்து பகலெல்லாம் கஷ்டப்பட்டாலும் நம்ம பசங்களுக்கு வசதி செய்ய கொடுக்கல, வெறும் ஏதோ ஸ்கூலுக்கு போகிறாங்களா வராங்களா அன்ற மாதிரி இருக்குது, நமக்கு என்ன வாழ்க்கையில் நம்ம என்ன அனுபவிக்கிறோம் ஒன்றுமே இல்லை, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம சாப்பாட்டுக்கே அதுக்கே போகுது, ராஜா மட்டும் படாடோபமாக வாழறாரு அவர் மட்டும் இதுவான்ட்டு இந்த கேள்வியே அவங்களுக்குள்ளே எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கின்னு கேட்க தொடங்கிட்டாங்க. கேட்க தொடங்கினப்புறம் ராஜா சொல் நினைக்க நினச்சாரு, என்னடா இது நமக்கு நல்ல பேர் நல்லா நம்ம இதுன்னு சொல்லிட்டு மது கடைகளை மூடணும், இவன் வந்து அவன் புத்தியை யூஸ் பண்ண தொடங்கிட்டான், அவன் மூளையை வந்து சிந்திக்க தொடங்கிட்டான், அவன் குடித்தப்போ மூளையை வந்து சிந்திக்காமல் இருந்தான், அவன் போதையில் இருந்தான், அப்போ அவன் போதையில் இருக்கும்போது அவனுக்கு சிந்திக்கிற திறன் கிடையாது, அப்படி அவன் இப்போ வந்து அதை போதையை விட்டதுனால இப்போ சிந்திக்க தொடங்கிட்டான், நம்மளை கேள்வி கேட்குறான், அவனை மறுபடியும் போதைக்கு அடிமையாக்கணும், மறுபடியும் மது கடைகளை திறந்தாதான் அவன் போதையிலேயே மிதப்பான், நம்ம பாட்டுக்கு நம்ம ராஜ்யம்தான், ராஜா ராஜ்யம் நாட்டை ஆண்டுக்கிட்டு எந்த இதுவும் இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியாக இருக்கலாம், அவங்க குடும்பம் சண்டை போட்டால் என்ன எதுவாக இருந்தால் அவன் போதையில் இருக்கட்டும், சிந்திக்காத ஒரு இதுவாகவே அவன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஆர்டர் போட்டார், மது கடைகள் எல்லாம் திறந்துட்டான். திரும்பவும் அவன் குடிச்சிட்டு போதையிலேயே குடும்பம் குடும்பமாக போதையில் இருக்குது. போதையில் இருந்தால் அவன் சிந்திக்கிற திறனை எங்கே, என்ன கேள்வி கேட்பான், எதுவுமே கேள்வி கேட்க மாட்டான், அவனுக்கு அதுதான் ஆனந்தம், அவன் குடிக்கிறவனுக்கு அதுதான் ஆனந்தம், பேரானந்தம், அவன் குடியிலேயே அவன் அவன் குடும்பத்தை பற்றி கூட நினைக்க மாட்டான், பசங்களை பற்றி நினைக்க மாட்டான், மற்றவங்களை பற்றி நினைக்கிற நிலைமை எங்கே அவனுக்கு, நாட்டில் அதுதான் குடிகார சுயநல, அவன் அவன் வரையும் அவன் சந்தோஷம் அவ்வளோதான், குடும்பம் குடும்பமாக அது மாதிரி அழியுது. அப்படித்தான் வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் விஷ சாராயம்ன்றாங்க, கலப்பட சாராயம் நாட்டில் எல்லாமே எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம நாட்டில் வாழணும்னு நினச்சி வாழறவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க சேஃப்டியாக தான் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இந்த குடியிலிருந்து விடுபட பாருங்கள், அப்போ தான் வந்து குடும்பம் குடும்பமாக நல்லா இருக்கும். அந்த குடி வந்து இப்போ எல்லாருமே போதை 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 எல்லாம் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ மோசம், எங்கே இருந்து ஒரு ஊரில் பிடிச்சிருக்காங்க 8 கோடி ரூபாய் போதைப் பொருள், அது வந்து எப்படி எப்படி கடத்திக்கிட்டு வந்திருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கணும், அது ஷிப்பில் வந்தா பிளேனில் வந்துச்சா என்னன்னு தெரியல, ஒரு குடும்பத்தில் அங்கே இது இவ்வளோ அந்த வர்ற அளவுக்கு எப்படி அங்கெல்லாம் பிடிக்காமல் இங்கே வீட்டில் போய் பிடிச்சிருக்கிறாங்க 8 கோடி மதிப்புள்ள இது. இப்போ ஸ்கூலாண்டே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் 10th+2 படிக்கிற பசங்கள் எல்லாம் கூட கஞ்சா,
அந்த கஞ்சா வந்து எல்லா இடத்துலையுமே பயங்கரமா மோசமா இது இருக்கு. கஞ்சாவுக்கு செடியை ஒருத்தர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சில இதெல்லாம் வரும், அதில் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தூக்கம் வரலன்னா அந்த கஞ்சால தயார் பண்ண இது வந்து அது ஒரு எசன்ஸ் மாதிரி தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணிட்டு ஒரு சொட்டு வந்து ட்ராப்ஸ் தான், அதை வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுத்தா அவன் வந்து நைட்டில் தூங்கும்போது நிம்மதியாக தூங்குவானான் அந்த வலி இல்லாத நிலைமையில். அப்படி இருக்கும்போது இயற்கை மருத்துவர் ஒருத்தர் நல்ல நல்ல பேர் இருந்தவர் தான், அவர் ஒரு டைமில் அந்த கேம்பில் வந்து நாங்கள்லாம் உட்காந்துட்டு ஒரு ஒரு 15-20 பேர் உட்காந்துட்டு அவருடைய ஸ்பீச்சை கேட்டுட்ருக்கோம். அப்போ டக்குன்னு கேட்டார், கஞ்சா கிடைக்குமா? என்னடா என்ன நினைச்சேன், கஞ்சா கிடைக்குமான்னு கேட்குறாரு. இவரு பெரிய ஒரு நேச்சுரோபதி டாக்டரு இப்படி கேட்குறாரு என்னன்னு. அப்புறமா சொன்னார், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வலி இல்லாமல் இருக்கணுமே, என்னதான் இயற்கை உணவு அது இது எல்லாத்தையும் கொடுத்தலானோ அவங்க அந்த வலியை வந்து தீர்க்க முடியாதான். அது நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் அனும்போது எப்படியும் அலோபதி மருந்துக்கு வந்து இவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அலோபதி மருந்தில் கூட எவ்வளவோ டோஸ் எல்லாம் போட்டு 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 அந்த டோஸுக்கு அடங்காத நிலையில் அவங்க அந்த வலியில் அந்த மாத்திரை கூட அடங்காது, அந்த அளவுக்கு வலியில் அவங்க துடிப்பாங்க போல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை மருந்து அந்த இது சொன்னார் யார் அங்கே போய் கஞ்சாலாம். அப்போ அந்த கால அந்த நேரத்தில் கஞ்சா வந்து தடையில் தான் இருந்துச்சு. எங்கேயாவது அவர் கேட்டதுலேருந்து பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன், எங்கேயாவது தெரியாமல் உலாவிக்கிட்டு இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு வருஷம் முன்னாடி ஒருத்தங்க கஞ்சா அந்த மருந்து அதை வந்து ஏஜென்சி எடுத்தவங்க நம்ம நாட்டில் எங்கள் ஒரிசா சைட்லலாம் பயிர் பண்ணுறாங்களாம், ஒரிசா சைடில் கஞ்சாவை போட்டு தோட்டம் தோட்டமாக விளைவிக்கிறாங்களாம். அது விளையதே நல்லா ஏக்கர் கணக்கில் அங்கே இருந்து அந்த மருந்தெல்லாம் தயாராகி அவங்க ஏஜென்சி எடுத்து அவங்க பணத்துக்காக இது பண்ணிக்கிட்டு இந்த ஆளை வந்து காண்டாக்ட் பண்ணி இவர்கிட்ட கமிஷனு தரேன், நீ வந்து இது சேல்ஸ் வச்சுக்கோ, பர்மிஷன் வாங்கிடுறாங்க கவர்மெண்ட்கிட்ட. பர்மிஷனே அவர் கஞ்சாவுக்கு அந்த மருந்து இது மருந்து ரூபத்தில் இது பண்ணி அது இது பண்ணுறாங்கன்னா பர்மிஷன் அந்த அந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அவர் அது அந்த ஏஜென்சி எடுத்து அதில் இருந்து இவர் மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் இது வந்து இந்த மருந்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை வந்து நான் கமிஷன் தரேன், கமிஷன் வாங்குறவரை இந்த கமிஷன்லேருந்து இந்த 4 பேருக்கு கமிஷன் தரேன்ட்டு இப்படி இப்படி பரவி அந்த மருந்தை வந்து விற்கிறதுக்காக பெரிய லெவலில் போதும். ஒரு செடியை போய் அவர் அந்த செடி நான் இந்த பாம்ஸ் வெரைட்டி மாதிரி இருக்குது இலையா அந்த கூட நான் இதில் போடலாம், ஆனால் வந்து நான் அடுத்த இடம் அந்த கஞ்சா செடியை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், வீடியோவில் காட்டுறேன். அந்த செடியை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார், இன்னும் இவ்வளோ உயரமா என்ன இது செடின்னு பாம்ஸ் செடியாக நினச்சிக்கிட்டு நான் கமெண்ட்டை கொடுத்தேன், இல்லைம்மா அது வந்து கஞ்சா செடி, கஞ்சா செடிக்கு சிவாம்புக்கு சிவனுடைய நீர் சொல்லிட்டு அது அந்த காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது காலங்காலமாக இருந்த அப்போ வச்ச பேர் அது சிவநீர்னு சொல்லிட்டு சிவனுடைய நீர் அனுவாங்க, அமரி அனுவாங்க, அதுக்கு பல பேர் இருக்குது. அது திருமூலர்லேருந்து எல்லாருமே அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க அந்த சிவாம்புவை பற்றி. இவர் இந்த கஞ்சா செடிக்கு சிவமூலின்னு அவரே பேர் வச்சுருக்கார், எப்படி இருக்கு பாருங்க. அப்போது அந்த கஞ்சாவை வந்து வளர்க்குறது யார், மக்கள் தான், பசங்க ஸ்கூல் பசங்க கஞ்சாவை குடிச்சிட்டு குடிச்சிட்டு அவங்க அம்மாலாம் வந்து வருத்தப்படுறாங்க. பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பையன் கஞ்சாவை குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி கெட்டு போயிடும். ஒன்று அவங்க கையில் அந்த பையன் வந்து வச்சுக்க முடியல, என்னன்னா சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அந்த கஞ்சாவுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு அவங்க மூளை அடுத்தவன் பேசுறது கூட காதில் கேட்க, அடுத்தவங்க என்ன பேசுறாங்க என்ன ஏதுன்னு காதில் கேட்டுக்கிறனால அவங்களுக்கு இல்லை, அந்த அந்த இதுலயே இருப்பாங்க. அந்த மாதிரி மனுஷனை எல்லாருமே போதைக்கு அடிமையாயிட்டா அவனவனை
சுயநலக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இறக்கப்பட்டவங்க, சம்பாதிக்கணும் நினைக்கிறவங்க, வியாபாரத்தனமாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இப்படி இருந்தால் தான் நல்லது. அவங்கள நம்ம கூலி வேலைக்காவது வச்சுக்கலாம், நம்ம வேலைங்களை செய்கிறதுக்கு அதை எடுபடி வேலைக்கு வச்சுக்கலாம். அவன் அப்படியே இருக்கட்டும், போதையிலே இருக்கட்டும். நாட்டு மக்கள் எல்லாம் போதையில் இருந்தால் பணக்காரங்கள்லாம் இன்னும் 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 கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கலாம், நாட்டில் வந்து முக்கால்வாசி சூறையாடலாம். நாடு போகிற போக்கு இதுதான். எல்லாம் கலப்படமாயிப்போச்சு, உணவுலேயும் கலப்படமாயிடுச்சு, நோய்கள் பெருகிடுச்சு, குழந்தை இல்லாத தம்பதி மாதிரி எல்லாருமே நிறைய பேர் ஆயிட்டாங்க, எல்லாம் ஹார்மோனல் பேலன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகிப்போச்சு, எல்லாமே தாறுமாறாக மாறி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாதிப்புக்குள்ளாயிடுச்சு. அப்போ நம்ம நாடு வளர்ச்சி வளர்ச்சின்னு எல்லாம் எங்கே பார்த்தா பார்த்து நானே பிரமிக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் எங்கெங்கேயாவது போனான்னா என்ன நம்ம சென்னை எப்படி போகுது, பயங்கரமான வளர்ச்சியில் இருக்கே, அதனுடைய வளர்ச்சி வந்து எங்கேயோ கொண்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்மளாம் அனுபவிக்க முடியுமா, நம்ம ஆயுசு அது வரையும் இருக்குமா? அப்போ அதெல்லாம் யார் அனுபவிக்கிறதுக்கு? அடுத்த ஜென்ரேஷன்ன்றது இன்னும் சொல்லிக்கிற மாதிரி நோய் இல்லாமல் இருக்காது. நம்ம இப்போ இருக்கிற ஃபுட்டு, இப்போ இருக்கிற சூழ்நிலை, நாட்டில் உழவுற எல்லா தின்பண்டங்கள்லேருந்து எல்லாமே நோயை உருவாக்குறதா இருக்குது. அப்போது ஆஸ்பத்திரிகளை பெருகிறது இன்னும் இன்னும் பெருக்கினே இருக்குது. எதுக்கு? நோயாளிகள் உருவானா ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. அப்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து எல்லா நாட்டில் வாழ இருக்கிற மக்கள் ஜனம் எல்லாம் நோயாளிகளாக இருக்கணும், ஆஸ்பத்திரிங்க நிறையணும், குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை இல்லாத ஆஸ்பத்திரிக்கு போகணும், எல்லாம் இந்த மாதிரி வெளி உலகத்து உணவையே சாப்பிடணும். சாப்பிட்டா தானே இவங்களுக்கு நோய் வரும், நோய் வந்தால் தானே ஆஸ்பத்திரிக்கு போக முடியும். ஆஸ்பத்திரி நல்லா ரன் ஆகணும்னா மருந்து தயார் பண்ணுற மருந்துக்காரன் பல கோடிங்களை சம்பாதிக்கணும். இந்த மாதிரி நாட்டில் எல்லாம் ஆயிடுச்சு. அப்போது இந்த நாடு யாருக்கு? நல்ல கோடி கோடியாக பணம் இருக்கிற பணக்காரனுக்கு. அவனுக்காக தான் இந்த வளர்ச்சி, அவன் தான் நாளைக்கு அனுபவிக்க போகிறான். நாமெல்லாம் அனுபவிக்கிறது கிடையாது. நம்ம இப்போவே பார்த்துக்கோங்க, நாட்டை ஒரு சுற்றி சுற்றி வளர்ச்சியை வந்து இப்போ வளர்ந்துக்கினே இருக்கிற நேரத்தில் நம்மளை கற்பனையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வளர்ச்சி, இந்த மாதிரி நம்ம நாடு ஆகுதுன்னு நம்ம இப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அனுபவிச்சுக்க வேண்டியது தான்.